இந்த அருமையான உபவாச நாட்களிலும் கூட கொண்டு வந்து நடத்தி வருகிற கிருபைகளுக்கு நாம் நன்றி சொல்லி அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் அற்புதமான காரியங்களை நம்மத்திலே செய்வாராக. தொடர்ந்து தேவ சமூகத்திலே நாம் ஜெபித்து வருகிற ஜெபம் வீண் போகக்கூடாது. ஆண்டவரையே நாம் புகழ்ந்து பேசி கொண்டிருக்கிறோம். அம்மையின் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட தேவன் நமக்கு கொடுத்த அருமையான 31வது நாட்களிலும் தேவன் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிற 30 நாட்களை கடக்க கர்த்தர் உதவி செய்த 31வது நாட்களிலும் தேவன் நம்மை கொண்டு வந்து நினைக்கிற ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே நம்மை ஸ்தோத்திருக்கிறோம். அவரை நாம் போற்றுவோமா? அவரை போற்றி புகழுவோம். போற்றுதலுக்குரிய புரியவரே உமக்கு ஆராதனை. போற்றுகிறோம், போற்றுகிறோம். இயேசுவே உம்மை போற்றுகிறோம், 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 போற்றுகிறோம் இயேசுவே, இயேசுவே போற்றுகிறோம், இயேசுவே உம்மை போற்றி போற்றுகிறோம், 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 இயேசுவே உம்மை 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 போற்றுகிறோம், இயேசுவே இந்த நாட்களிலும் உபவாசித்து ஜெபித்து உம்மை நோக்கி உம்மை போற்றுகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை போற்றுகிறோம், இயேசுவே உம்மை போற்றி புகழ்கிறோம், புகழ்கிறோம். ஆண்டவரே இயேசுவே போற்றுகிறோம், 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 புகழ்கிறோம், போற்றுகிறோம், போற்றுகிறோம், இயேசுவே உம்மை போற்றுகிறோம், போற்றுகிறோம், இயேசுப்பா உம்மை போற்றுகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை போற்றுகிறோம், இயேசுவே உம்மை போற்றுகிறோம், சோத்ரம் இயேசுவேப்பா போற்றுகிறோம், சோத்ரம் போற்றுகிறோம், போற்றுகிறோம், இயேசுப்பா போற்றுகிறோம், போற்றுகிறோம், இயேசுப்பா போற்றுகிறோம், போற்றுகிறோம், இயேசுப்பா போற்றுகிறோம், போற்றுகிறோம், இயேசுப்பா போற்றுகிறோம், 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 இயேசுப்பா போற்றுகிறோம், 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 இயேசுப்பா போற்றுகிறோம், போற்றுகிறோம், இயேசுப்பா போற்றுகிறோம், போற்றுகிறோம், இயேசுப்பா இயேசுப்பா போற்றுகிறோம்ப்பா, போற்றுகிறோம், போற்றுகிறோம், இயேசுப்பா போற்றுகிறோம், போற்றுகிறோம், இயேசுப்பா போற்றுகிறோம், போற்றி 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 பாடுகிறோம், போற்றி பாடுகிறோம், இயேசுப்பா போற்றி 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 புகழ்கிறோம், வாழ்த்துகிறோம், இயேசுப்பா போற்றுகிறோம், இயேசுப்பா போற்றுகிறோம், இயேசுப்பா போற்றுகிறோம். எங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் உம்முடைய கருத்தில் வைத்து விட்டுருக்கிறோமே இயேசுப்பா. நீங்கள் எங்களுடைய நாங்கள் உம்மை போற்றி கொண்டே இருக்கிறோம் இயேசுப்பா. உம்மை நாங்கள் போற்றி கொண்டே இருக்கிறோம். போற்றுதலுக்குரிய போற்றுதலுக்குரிய புண்ணியரே உம்மை போற்றுகிறோம். போற்றுதலுக்குரிய புண்ணியரே உம்மை போற்றுகிறோம். போற்றுதலுக்குரிய புண்ணியரே உம்மை போற்றுகிறோம். இயேசுவே போற்றி கொண்டிருக்கிறோம் அப்பா. உம்மை நம்பி நம்முடைய பாதத்திலே எங்களுடைய விண்ணப்பங்களையும் எல்லாம் வைத்திருக்கிறோம். நாங்கள் தொடர்ந்து உம்முடைய பாதத்திலே அமர்ந்து விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறோமே. எங்களுடைய போற்றுதலுக்குரியவரே, 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 போற்றுகிறோம், 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 போற்றுகிறோம் இயேசுப்பா, போற்றுகிறோம் இயேசுப்பா, போட்டுகிறோம்ப்பா, போட்டுகிறோம்ப்பா,
இசபா போட்டுக்கிறோம், இசபா போட்டுக்கிறோம், இசபா போட்டுக்கிறோம், இசபா போட்டுக்கிறோம், போட்டுக்கிறோம், இசபா போட்டுக்கிறோம், போட்டுக்கிறோம். உமை போற்றுதல் இல்லாமல் யாரை நாங்கள் போட்ட முடியுமப்பா? இசப்பா உமைத்தானே நாங்கள் போற்றி புகழ வேண்டும். இசப்பா உமை போட்டுக்கிறோம் அப்பா. இசப்பா உமக்குத்தானே போற்றுதலுக்குரிய எல்லா காரியங்களும் உமக்கிடத்தில் தானே இருக்கிறது, வேறு யாரிடத்தில் இருக்கிறதப்பா? போற்றுதலுக்குரிய சகல மகிமையான ஆசீர்வாதங்களும் நீர் தானே வைத்திருக்கிறீரப்பா. உமை நாங்கள் போற்றுகிறோம் அப்பா. போற்றுதல் எல்லாவற்றையும் எங்களை உயர்த்தி எங்களை வாழ வைக்கிறவரே, உம்மிடத்திலே தானே உமக்குத்தானே போற்றுதல் நாங்கள் செலுத்த வேண்டும். எங்களை அற்புதங்களை செய்து எங்களை மகிழ செய்கிறவரே, போற்றுகிறோம் அப்பா. போற்றுகிறோம், 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 போற்றுகிறோம் அப்பா. போற்றுகிறோம், போற்றுகிறோம், இயேசுவே போற்றுகிறோம், இயேசுவே போற்றுகிறோம், போற்றுகிறோம், இயேசுப்பா போற்றுகிறோம், போற்றுதும் போற்றுகிறோம், போற்றுகிறோம், போற்றுகிறோம் அப்பா. போற்றுகிறோம், போற்றுகிறோம், போற்றுகிறோம் அப்பா. உமை போற்றுகிறோம் இயேசுப்பா, உமை போற்றுகிறோம் இயேசுப்பா, உமை போற்றுகிறோம் இயேசுப்பா, உமை போற்றுகிறோம், போற்றுகிறோம், போற்றுகிறோம் இயேசுப்பா, உமை போற்றுகிறோம்ப்பா, உமை போற்றுகிறோம் இயேசுப்பா, 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 இயேசுப்பா உமை போற்றி 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 புகழ்கிறோம், போற்றி போற்றி புகழ்கிறோம், போற்றி புகழ்கிறோம், போற்றுகிறோம், போற்றுகிறோம் இயேசுப்பா, உமை போற்றுகிறோம், 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 போற்றுகிறோம் இயேசுப்பா, போற்றுகிறோம் இயேசுப்பா, போற்றுகிறோம் இயேசுப்பா, போற்றுகிறோம் இயேசுப்பா, போற்றுகிறோம், போற்றுகிறோம், போற்றுகிறோம் இயேசுப்பா, போற்றுகிறோம், 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 போற்றுகிறோம் அப்பா, போற்றுகிறோம் இயேசுப்பா, போற்றுகிறோம் இயேசுப்பா, போற்றுகிறோம், போற்றுகிறோம், போற்றுகிறோம் இயேசுவே, போட்டும் புமியனதரி போட்டும் போனோர் கோடி படபூமிந்தமா சங்கீதம் செய்ய மாந்த யாரும் வாரும் வானந்தமா மேசமேபன் பரத்தில்லேந்துமாறு ஏசுநாத நம்மையும் தாங்குவார். Oh, do, oh, do, do.
இன்றைக்கும் கூட நாம் ஆண்டவர் கொடுக்கிற வேத பகுதியை நாம் வாசித்து அதிலிருந்து ஆண்டவரை நாம் போற்றி புகழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அன்பு தேவனுடைய பிள்ளையே, நாம் இந்த நாட்களில் சுமார் 31 நாட்களாக அவருடைய பாதத்திலே அமர்ந்து செபித்து வருகிற செபத்திற்கு கர்த்தர் ஒரு பதிலை பதிலை தருவாராக என்ற நம்பிக்கையோடு நாம் அவரை போற்றி கொண்டே இருப்போம், அவரை போற்றி கொண்டே இருப்போம். உபாகமத்தின் புத்தகம் 3 நாம் வாசிக்கலாம். உபாகமம் இன்றைக்கும் நாம் வாசிக்க வேண்டிய பகுதி உபாகமம் 3. பின்பும் நாம் திரும்பி பாசானுக்கு போகிற வழியாக போனோம். பாசானின் ராஜாவாகிய ஓக் தன்னுடைய சகல ஜனங்களோடும் நம்மோட எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி புறப்பட்டு எத்ரேய்க்கு வந்தான். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, அவனுக்கு பயப்பட வேண்டாம், அவனையும் அவனுடைய ஜனங்கள் எல்லாரையும் அவன் தேசத்தையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். எஸ்போனிலே குடியிருந்த ஏமோரியரின் ராஜாவாகிய சீகோனுக்கு நீ செய்தது போல அவனுக்கும் செய்வாய் என்றார். அப்படியே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பாசானின் ராஜாவாகிய ஓகையும் அவனுடைய சகல ஜனங்களையும் நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். அவனுக்கு ஒருவரும் மீதியாயிராமற் போகும் மட்டும் அவனை முறிய அடித்தோம். அக்காலத்திலே அவனுடைய பட்டணங்களை எல்லாம் பிடித்தோம். அவர்களிடத்தில் நாம் பிடித்து கொள்ளாத பட்டணம் இல்லை. பாசானில் இருந்த ஓகின் ராஜ்யமான 60 பட்டணங்கள் உள்ள அர்கோப் தேசம் முழுவதையும் பிடித்தோம். அந்த பட்டணங்களெல்லாம் உயர்ந்த மதில்களாலும் வாசல்களாலும் தாழ்பாக்களாலும் அரணாக்கப்பட்டிருந்தது. அவைகள் அன்றி மதில் இல்லாத பட்டணங்களும் அநேகம். அவைகளையும் சங்காரம் பண்ணினோம். நாம் எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனுக்கு செய்தது போல அந்த எல்லா பட்டணங்களிலும் உள்ள புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் சங்காரம் பண்ணினோம். ஆனாலும் பட்டணங்களுள்ள ஆஸ்தியும் சகல மிருக ஜீவன்களையும் நமக்கென்று கொள்ளையிட்டோம். இப்படி யோர்தானுக்கு புறத்தில் உள்ள அர்னோன் நதி தொடங்கி எர்மோன் மலைமுறைக்கும் உள்ள தேசத்தை நாம் அக்காலத்தில் எமோரியருடைய 2 ராஜாக்களிடத்திலும் இருந்து பிடித்தோம். சீதோனியர் எர்மோனை சிரியோன் என்கிறார்கள், எமோரியரோ அதை சேனீர் என்கிறார்கள். சமனான நாட்டின் எல்லா பட்டணங்களையும் கீலேயாத் முழுவதையும் சல்காயி எத்ரேயி என்னும் பாசானிலிருந்து ஓகுடைய ராஜ்யத்தின் பட்டணங்கள் மட்டுமல்ல பாசான் முழுவதையும் பிடித்தோம். பிடித்திருந்த ராட்சதரில் பாசானின் ராஜாவாகிய ஓக் என்பவன் மாத்திரம் தப்பியிருந்தான்.
இரும்பினார் செய்த அவனுடைய கட்டில் மன்னதருடைய கை முளத்தின்படியே 9 முள நீளமும் 4 முள அகலமுமாயிருந்தது. அது அம்மோன் புத்தருடைய ராபா பட்டணத்தில் இருக்கிறதல்லவா? அக்காலத்திலே சுதந்திரமாக பெற்றது கொண்ட தேசத்தை அர்னோன் நதி அருகே உள்ள ஆரோவர் தொடங்கி கீழையர் மலை நாட்டில் பாதியையும் அதில் இருக்கிற பட்டணங்களையும் ரூபானியருக்கும் கார்த்தியருக்கும் கொடுத்தேன். கீழையாற்றின் மற்ற பங்கையும் ஓகின் ராஜ்யமாயிருந்த பாசானன் முழுவதையும் மனாசியின் பாதி கோத்திரத்துக்கு கொடுத்ததும் அன்றி ராட்சத தேசம் எண்ணப்பட்ட பாசானுக்குள்ளான அர்கோப் சீமை யாவையும் கொடுத்தேன். மனாசியின் குமாரனாக யாகவீர் அர்கோப் சீமை முழுவதையும் கீசூரியர் மகாத்தியர் என்பவருடைய எல்லாம் மட்டும் கட்டிக்கொண்டு அதற்கு தன் நாமத்தின்படியே பாசான் அவோத்தியாய் என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் வழங்கி வருகிறது. மகிருக்கு கீழையாற்றை கொடுத்தேன். மேலும் கீழையார் தொடங்கி அர்னோன் நதி ஓடுகிற பள்ளத்தாக்குக்கும் கடையாந்தரமுமான அம்மோன் புத்திரரின் எல்லையாகிய யாப்போக்கு ஆறு மட்டும் இருக்கிற தேசத்தையும் கிணறு தொடங்கி அஸ்தோத் பிஸ்காவுக்கு தாழ்வாய் கிழக்கே இருக்கிற உப்புக்கடலான சமனான வெளியின் கடல் மட்டும் யோர்தானின் எல்லைக்குள் அடங்கிய சமனான வெளியையும் ரூபானியருக்கும் கார்த்தியருக்கும் கொடுத்தேன். அக்காலத்திலே நான் உங்களை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு இந்த தேசத்தை சுதந்திரமாக கொடுத்தார், யுத்தம் செய்யத்தக்கவர்களாகிய நீங்கள் எல்லாரும் சிறுவில் புத்திரான உங்கள் சகோதரருக்கு முன்னே ஆயுத பாணிகளாக நடந்து போங்கள். உங்கள் மனைவிகளும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் ஆடுகள் மாத்திரம் நான் உங்களுக்கு கொடுத்து உங்கள் பட்டணங்களில் இருக்கட்டும். உங்களுக்கு திரளான ஆடு மாடுகள் உண்டு என்று அறிவேன். ஆனாலும் கர்த்தர் உங்களை இளைப்பார பண்ணினது போல உங்கள் சகோதரரையும் இளைப்பார பண்ணி யோர்தானுக்கு அப்புறத்தில் உங்கள் தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற தேசத்தை சுதந்திரத்து கொள்ளும் மட்டும் நீங்கள் இருந்து பின்பு அவரவர் தங்கள் உங்களுக்கு கொடுத்த உங்கள் சுதந்திரத்துக்கு திரும்புவீர்களாக என்றேன். அக்காலத்திலே நான் யோசுவாவை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த ரெண்டு ராஜாக்களும் செய்தவைகளையெல்லாம் உங்கள் கண்கள் கண்டது, நீ போய் சேரும் எல்லா ராஜ்யங்களும் கர்த்தர் அப்படியே செய்வார், அவர்களுக்கு பயப்படுவீர்களாக, உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார் என்று சொன்னேன். அக்காலத்திலே நான் கர்த்தரை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் உமது அடியனுக்கு உமது மகத்துவத்தையும் உமது வல்லமை உள்ள கரத்தையும் காண்பிக்க தொடங்கினீர். வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளும் உம்முடைய வல்லமைகளுக்கும் ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார்? நான் கடந்து போய் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள அந்த நல்ல தேசத்தையும் அந்த நல்ல மலையையும் லீபனோனையும் பார்க்கும்படி உத்தரவு கொடுத்தருளும் என்று வேண்டிக் கொண்டேன். கர்த்தரோ, உங்கள் நிமித்தம் என் மேல் கோபம் கொண்டு எனக்கு செவி கொடாமல் என்னை நோக்கி போதும், இனி இந்த காரியத்தை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீ பிஸ்காவின் கொடிமுடியில் ஏறி உன் கண்களை மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் ஏறெடுத்து உன் கண்களினால் அதை பார். இந்த யோர்தானை நீ கடந்து போவதில்லை. நீ யோசுவா கட்டளை கொடுத்து அவனை திடப்படுத்தி பலப்படுத்து. அவன் இந்த ஜனங்களுக்கு முன்பாக கடந்து போய் அவனே நீ காணும் தேசத்தை அவர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பான் என்றார். பின்பு பெத்தேயோருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே தங்கியிருந்தோம். ஆம், அன்பு தேவனுடைய பிள்ளையே, நாம் இந்த பகுதியை நாம் வாசித்தோம். ஆண்டவர் நமக்கு இந்த நாட்களிலே ஆண்டவர் மோசையோடு பேசி ஒவ்வொரு இதுவும் கட்டளை கொடுத்து அந்த பின்பு யோசுவாவோடும் செயல்பட்டு யோசுவாவை வழிநடத்தும்படி மோசையிடத்திலிருந்து அந்த பொறுப்புகளை யோசுவாவுக்கு கொடுக்க கர்த்தர் உதவி செய்தார். இப்படி வழிநடத்தி போகிற காலத்திலே இந்த எதிராய் வந்த ராஜாக்களை அழித்து எல்லா ராஜாக்களையும் அழித்து ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வாசஸ்தலத்தை கொடுக்கிறார் என்பதை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் கோத்திரத்திற்கு ஒவ்வொன்றையும் ராஜ்யம் இருந்த பாசான் முழுவதையும் மனாசேன் பாதி கோத்திரத்தை கொடுத்ததும் அண்டி ராஜ்யத்தை பாசானுக்குள்ளான அர்கோப் சிமையும் யாவையுமே கொடுத்தார். ஆண்டவர் இப்படியாக சுதந்திரத்தை கொடுத்து தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொன்றையும் கொடுத்து இருக்கிற ராட்சதர்களை அழித்து ஆண்டவர் தம்முடைய கோத்திர பிதாக்களுக்கு தன்னுடைய சுதந்திரத்தை கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின விதத்தை பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டுடைய சமூகத்தில் நாம் போராடி செபித்து கொண்டிருப்போம். இந்த நம்முடைய ஜபத்தை விட வேண்டாம். ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கை ஜபங்களையும் கேட்டு
நமக்கு எதிர்த்து யுத்தம் பண்ணுகிற யார் வந்தாலும் அவைகளை ஆண்டவர் அப்புறப்படுத்தி அழித்து போடுவார். நமக்கு எதிரே இப்பொழுது யுத்தம் பண்ண வருகிறது எது? சில வேளை மாம்சம் வரும், சில வேளை நம்முடைய எண்ணங்கள் வரும், சில வேளை நமக்கு எதிராக இருக்கிற மற்ற சூழ்நிலைகள் நமக்கு எதிராக வந்து நிற்கும். இவைகள் எல்லாவற்றையும் குறித்து நாம் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. நாம் அவரையே மகிமைப்படுத்தி கொண்டு இருந்து அவரையே போற்றி புகழ்ந்து கொண்டிருப்போமாக. ஆண்டவர் நமக்கு செய்கிறதை செய்வார். என்னை பொறுத்தவரையிலும் ஆண்டவர் இப்பொழுது இந்த நாட்களிலே நம்மோடு பேசுகிற ஒரு காரியம், ஆண்டவரிடத்திலே நம்முடைய தேவைகள் என்ன என்பது தெரியும், நாம் எதற்காக காத்திருக்கிறோம் என்பதை ஆண்டவர் அறிகிறார். ஆகவே அவரை நான் போற்றி கொண்டே இருந்தால் போதும். அவர் போற்றுதலுக்குரிய புண்ணியர். அவரை போற்றி கொண்டே எந்த காரியமாக இருந்தாலும் உங்கள் நாங்கள் உண்மை போற்றி கொண்டே இருக்கிறோம் ஆண்டவரே. அவ்வளோதான், எங்களுடைய சூழ்நிலைகளை நாங்கள் உமக்கு சொல்லிவிட்டோம். நீ என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீரோ அதே நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே நீ செய்யும் என்று அவருடைய சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம். நம்மிடத்திலே இனி ஒன்றும் இல்லை என்பதை நான் உங்களுக்கு நாம் அவரிடத்திலே நாம் சொல்லுவோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, காணொலி நேயர்களே, கர்த்தர் நம்மோடு இந்த நாட்களிலே இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. அவருடைய வல்லமையை நாம் ருசிக்கப் போகிறோம், அவருடைய மகிமையை நாம் ருசிக்கப் போகிறோம், அவருடைய அற்புதங்களை நாம் ருசிக்கப் போகிறோம். அவர் நமக்கு இந்த நாட்களிலே இந்த அடைப்பின் நாளாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் நமக்கு பாராட்டு அன்பு பெரிது, இரக்கங்கள் பெரிது. அதற்கு முடிவே இல்லை. சோர்ந்து போக வேண்டாம். தொடர்ந்து தேவனை பற்றி கொண்டிருந்து செபிப்போம். அன்பின் இயேசுவே, உமை போற்றுகிறோம், உமை போற்றுகிறோம். அவருக்குரிய எல்லா மதிப்பு கணங்களையும் நாம் அவருக்கு நாம் செலுத்துவோம். இன்னும் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக ஆண்டவரை போற்றி புகழ்கிறதற்கு, ஆண்டவரை போற்றி புகழ்கிறதற்கு பாட்டினால் போற்றுவோம். ஆண்டவர் பாட்டினால் போற்றி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். இந்த வாசித்த பகுதியை மனதில் வைத்து ஒரு விஷயம், நீங்கள் நாம் வீடுகளில் இருந்து தொடர்ந்து நாம் இவைகளை ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆண்டவரோடு நம்முடைய உறவுகளை புதுப்பித்து கொண்டு ஆண்டவரையே போற்றி கொண்டிருப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்மத்திலே செய்வார் என்ற நிச்சயத்தோடு நாம் சோர்ந்து போகாதபடி அவரையே மகிமைப்படுத்தி ஆண்டவரையே போற்றுவோம். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்த யாவற்றையும் செய்வார் என்ற நிச்சயத்தோடு அவரை நான் போற்றி கொண்டே இருப்போம். வார்த்தைகளை உறுதியாய் பற்றி கொள்வோம். ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தி ஆண்டவரோடு நாம் பேசுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவரை நாம் போற்றி கொண்டே இருப்போம். அவர் நமக்கு செய்கிற மகிமையின் ரகசியங்களை ஆண்டவர் நிகழ்த்திடுவாராக. அவரை போற்றி பாடுவோம், புகழுவோம். அவர்தான் நமக்கு யாவற்றுக்கும் எல்லாம். ஆண்டவரை நாம் இந்த நாட்களிலே நம்முடைய மனதுகளை டிப்ரெஷிங் செய்யாதபடி தொடர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். D 4:4 ஹல்லேலூயா. இயேசுவே மிசோத்ரம், ஆண்டவரே மிசோத்ரம், நன்றி ஆண்டவரே மிசோத்ரம். D 4:4 பேரிங்கும் பொங்கிட நேசரின போட்டி பாடுவே, பேரிங்கும் பொங்கிட நேசரின போட்டி பாடுவேன். இயேசுவின் அன்பு இணையற்றது. Thank you.
போற்றுகிறோம் இயேசுவே, உம்மை போற்றுகிறோம். நீர் எங்கள் மத்திலே அசைவாடுகிறவரே, போற்றுகிறோம். எங்களுடைய ஜெபங்களை கேட்கிறவரே, உம்மை போற்றுகிறோம். இந்த நாட்களிலும் கூட எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இயேசுப்பா, நீ செய்ய நினைத்தது தடைபடாதபடி செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகள் திருமணம் ஆகாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் கண்ணோக்கி பார்த்து பிள்ளைகளுக்கு ஒரு திருமண வாழ்க்கையும் ஏற்படுத்துவீர் என்று நாங்கள் உண்மை நம்பிக்கொண்டிருக்கிறோம். இயேசுவே, நீர் கைவிடாதபடி எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடும் ஆண்டவரே, உண்மை நம்பி இருக்கிறோம். இயேசுவே, ஆமாப்பா, எங்களுக்கு பிள்ளைகளுக்கு வேண்டிய திருமண வாழ்க்கையை வரனை கொண்டு வாரும். ஜாதி மதங்கள் பாரா, ஜாதி என்ற பிரச்சனை எங்களுக்கு வேண்டாம். ஜாதி என்ற பிரிவிருந்தால் எது எது தேவ சித்தமோ அது எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஆண்டவரே. இவ்வளவு கூட இயேசுப்பா, எங்களுடைய தலைமுறைகள் பாதிக்கப்படுகிறதப்பா. எங்களுடைய பிள்ளைகள் ஒரு குடும்ப வாழ்க்கை அமைக்காமல் எவ்வளவு வேதனையோடு இருக்கிறதப்பா. பிள்ளைகளை நாங்கள் ஒழுக்கமாக எவ்வளவு நேர்மையாக நல்ல பிள்ளைகளாக நாங்கள் வளர்த்தோமே. பிள்ளைகளை அவரவர்கள் விருப்பம் போல ஒவ்வொரு பிள்ளைகளும் உலகத்திலே பலவிதமான கோணத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. அவர்களைப் போல இல்லாதபடி எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் எவ்வளவு ஒழுக்கமாக வளர்த்து உம்முடைய வேத வசனத்தின்படி நாங்கள் வளர்த்து வந்தோமே. உம்முடைய வேத வசனத்தின்படியே பிள்ளைகளும் வாழ்ந்து உமக்கு சாட்சியாக இருக்கிறார்களே. இன்னும் உம்முடைய பிள்ளைகளுக்கு இன்னும் ஒரு வரன் வரவில்லையே என்று நினைக்கும் பொழுது எங்களுடைய இருதயம் உடைகிறது ஆண்டவரே. நாங்கள் உம்மை ஆராதித்து வந்த மகிழ்ச்சி உம்மை போற்றி கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு ஒரு புனித வாழ்க்கையை, பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வரன்களை நீ கொடுப்பீர் என்று நாங்கள் விசுவாசித்து உமையே நம்பி இருக்கிறோம். எங்கள் கண் பூத்து போகாதபடி எங்களுக்கு ஒரு அற்புதங்களை செய்யும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியாக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அதிசயத்தை செய்யுங்கள் இயேசுவே. அவர்களுக்காக அடியேனும் உம்முடைய சமூகத்தில் நின்று மன்றாடுகிறேன் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு திருமண வாழ்க்கையை நீர் அமைத்து கொடுத்து ஆண்டவரே அவர்களை நீர் மேன்மைப்படுத்தி ஆண்டவருடைய அன்பு அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே விளையறு பெற்றதாக இருக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை போற்றுகிறேன், உம்மை போற்றுகிறேன். வாழ்நாளெல்லாம் உம்மை போற்றி கொண்டே இருப்போம் இயேசுப்பா. பிள்ளைகளை பார்க்கும் பொழுது எங்களுடைய இருதயம் உடைகிறது ஆண்டவரே. பிள்ளைகளை பார்க்கும் பொழுது எங்களுடைய இருதயம் உடைகிறது. நாங்கள் குடும்ப வாழ்க்கையை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். ஐயோ, அவைகளை நினைக்கும் பொழுது எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை கூட நாங்கள் அனுபவிக்க முடியாதபடி எங்களுடைய பிள்ளைகளுடைய முகங்களை பார்த்து பார்த்து பிள்ளைகளை பார்க்கும் பொழுது எங்களுடைய அறைகளிலே எங்களுடைய வேதனையை நாங்கள் ஊற்றி கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய அறைகளிலே நாங்கள் வேதனையை ஊற்றி கொண்டிருக்கிறோம். எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு வாழ்வு இல்லாமல் நாங்கள் என்ன குடும்பத்தை நாங்கள்
உறவு என்ற ஒன்றத்தோடு எங்களுடைய மனம் நொந்து போயிருக்கிற குடும்பங்களை நீர் பார்க்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, பொறுப்புள்ளவர்களாக கடமை உள்ளவர்களாக பிள்ளைகளை நாங்கள் வளர்த்து தேவனே உம்மையே நம்பி வாழ்வதால் உமக்கு சொந்தமாகிவிட்டோம். உம்முடைய சித்தத்தை நாங்கள் அறிந்து செயல்படுவதற்கு எங்களை ஒப்பு கொடுத்திருந்தோமே ஆண்டவரே. இந்த நேரத்தில் என்ன ஆண்டவரே நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீரப்பா? உம்முடைய மகிமை எங்களை சூழ்ந்து கொள்ளும்படி இயேசுவே, இந்த வேளையிலும் கூட இயேசுப்பா உம்முடைய நாமம் உயர்த்தப்படும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவே இயேசுவே, உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம். இயேசுப்பா, எங்கள் பிள்ளைகளை பார்க்கும் பொழுது நாங்கள் ஆண்டவரே ஏதோ உணவும் எங்களுக்கு முடியவில்லை ஆண்டவரே, ஒரு நிம்மதியான வாழ்க்கை இல்லாமல் நாங்கள் தவித்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. எப்படி ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே நிம்மதியில்லை, எங்களுக்கு கவலையினால் எங்களுடைய சரீரமும் ஒரு பகுதியிலே மெலிந்து போகிறது, இன்னொரு பகுதியிலே ஆண்டவரே சரீரம் மெலிந்து ஆண்டவரே இன்னொரு பகுதியிலே பார்க்கும் பொழுது சில நேரங்களிலே ஒரு பலனே இல்லாதபடி குந்தி போகிறது. இயேசுவே என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் ராஜா? எங்கள் பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பாருங்கள் ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு ஏற்ற ஒரு வரனை நீர் கொடும் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுடைய குறைபாடுகள் இருந்தால் எங்களை நீர் மன்னித்து இயேசுவே, எங்களுடைய குறைபாடுகள் இருந்தால் எங்களை நீர் மன்னித்து அப்போ பிள்ளைகளுக்கு ஒரு வாழ்க்கையை நீர் அமர்த்து கொடுங்க ராஜா. மன்னிங்க ஆண்டவரே, மன்னித்து மறைங்க ஆண்டவரே, அவைகளை நீங்கள் நினைக்காமல் மறந்து விடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே மறந்து விடுங்க அப்பா அம்மாப்பா. அவர்களுக்காக கண்ணீரோடு கதறி கொண்டு இந்த உபவாச நாட்களிலும் இந்த ஆண்டவர் எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நன்மை செய்வாரா என்று எதிர்நோக்கி இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்களும் சேர்ந்து இப்பொழுது மன்றாடுகிறேன் ஆண்டவரே. இயேசுப்பா, இந்த மன்றாட்டை நீர் கேட்டு அவர்களுக்கு ஒரு உதவி செய்யுங்க ராஜா. இன்றைக்கு ஆண்டவரே ஆண்டவரே பரத்திலிருந்து உதவி எங்களுக்கு வரும் என்று சொன்னீரே. திருமணம் பரத்தில் ஏற்படுத்தப்படுகிறது, சொர்க்கத்தில் ஏற்படுத்தப்படுகிறது என்பதை நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே. இன்னும் சொர்க்கம் எங்களுக்காக எங்கள் பிள்ளைகளுக்காக திறக்கவில்லையா என்று நாங்கள் உம்மிடத்திலே கேள்வி கேட்கவா? நாங்கள் இதுவரையிலும் துதித்து ஆராதித்ததின் மகிமை என்ன என்பதை நாங்கள் உம்மிடத்திலே கேட்கவா ஆண்டவரே? இயேசுவே எங்களுக்கு ஆண்டவரே, யார் செய்த பாவம் அப்பா, யார் செய்த பாவம்? நாங்கள் வளர்த்த விதமா அல்லது பிள்ளைகள் வாழ்ந்த விதமா? இதில் யாரிடத்துல குறைகள் இருக்கிறது? இயேசுவே நாங்கள் இப்பொழுதும் உம்மை போற்றி கொண்டு தான் இருக்கிறோம். எங்களை நாங்களே நீதிமான்கள் என்று சொல்ல மாட்டோம். எங்களிடத்திலே குறைகள் இருக்கும் இயேசப்பா, அந்த குறைகளை எல்லாவற்றையும் நீர் மன்னியுமப்பா. ஒரு விசை மன்னியும் ஐயா, ஒரு விசை இறங்கி எங்களுக்கு குடும்பத்துக்கு ஒரு உதவி செய்யுங்கப்பா. எங்கள் பிள்ளைகளுக்கு, எங்கள் மகனுக்கு ஒரு உதவி செய்யுங்க, என் மகளுக்கு ஒரு உதவி செய்யுங்க ஆண்டவரே. என் மகன்களும் வறுமையாக இருக்கிறார்கள், என் மகள்களும் வறுமையாக இருக்கிறார்கள் ஆண்டவரே என்று தவித்து கொண்டிருக்கிற உள்ளங்களுக்கு எங்கள் இயேசப்பாவுடைய மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும் ஆண்டவரே. உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம் இயேசப்பா. இந்த நாட்களிலே இந்த ஜெபம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் செய்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இயேசப்பா ஒரு ஆசீர்வாதத்தின் மகிமையை நீர் கட்டளையிடுவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரமே, இந்த நேரமே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே திருமணத்திற்கு தடையாக இருக்கிறது பாவமா அல்லது சாபமா அல்லது தேவ கோபமா? இயேசுவே இயேசுவே, பாவமா அல்லது சாபமா அல்லது தேவ கோபமா என்பதை எங்களுக்கு தெரியவில்லையே. எதையானாலும் நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே, நீர் பேசும் ஆண்டவரே. நாங்கள் அதை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பேசும் பொழுது ஆண்டவரே நீர் பேசினால் எங்களை நாங்கள் அந்த இடத்துல ஆண்டவரே எங்களுடைய பாவம் என்றால் நீங்கள் தான் ஆண்டவரே, நாங்கள் செஞ்ச பாவம் பிள்ளைகளை நீங்கள் தண்டிக்கிறீங்கன்னா ஒரு விசை இறங்கி எங்கள் பாவத்தை மன்னிங்கன்னு கேட்டு ஜெபிக்க பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டும் ஆண்டவரே.
அப்படி அவர்கள் செபிக்கும் பொழுது அந்த செபத்தை கேட்டு அவருடைய பாவங்களை நீர் மன்னியும் ஆண்டவரே, இயேசுப்பா மன்னியுங்கள் ஆண்டவரே, அவருடைய பாவங்களை மன்னியும். அந்த பாவத்தின் விளைவினாலே தேவ கோபம் என்று ஏற்பட்டிருக்குமே, ஆனால் இயேசுவே எவ்வளவோ நீர் பொறுத்து பார்த்தீர், வந்ததெல்லாம் வெறுத்து விட்டார்கள். நான் அவர்களுக்கு காண்பித்தேன், அவர்கள் இது அது என்று குறுக்கு ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். ஆகவே நான் அவர்களுக்கு ஏற்ற வரனை கொடுத்தும் அவர்கள் சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். இது அது என்று சொல்லி அவருடைய மன விருப்பத்தை நிறைவேற்ற பார்த்தார்கள். ஆகவே எனக்கு கோபம், தேங்க்யூ மாஸ்டர், நான் ஏற்படுத்தினதை அவர்கள் நிறைவேற்றாதபடி அவருடைய சுய விருப்பத்தை நிறைவேற்ற விரும்பினார்கள். ஆகவே எனக்கு கோபம், தேங்க்யூ. நவ்யோ பேசுங்க ஆண்டவரே, எங்களோடு பேசுங்க. ஆமாம் ஆண்டவரே, நன்றி. நான் அவர்களுக்கு வழிகாட்டின பின்பு என்னுடைய வழியின்படி நடவாதபடி அவர்கள் வழியிலே நடந்துவேன் என்று பேசி கொண்டிருந்தார்கள். ஆனால் அதுவே எனக்கு கோபத்தை ஏற்படுத்தினது. நான் எவ்வளவோ காரியங்களிலே அவர்களுக்கு புத்திமதிகளை சொல்லி ஆலோசனைகளை சொல்லியும் அவர்கள் எடுக்காதபடி அவருடைய சுய புத்தியின் மேல் நாடிக்கொண்டிருந்தார்கள். அது மாத்திரமல்ல, ஒவ்வொருவருக்கு ஏற்றபடி அவரவர்கள் தங்கள் தங்கள் குழப்பத்திலே உண்டு பண்ணி சுய புத்தியிலே சாய்ந்து கொண்டிருந்தார்கள். என்னுடைய வசனத்தை, என்னுடைய வார்த்தை, என்னுடைய ஏற்பாடுகளை நான் கொண்டு வந்ததை அலட்சியம் பண்ணினார்கள். ஆகவே எனக்கு கோபம் என்று என் தேவன் நீர் இப்பொழுது இடைப்பட்டு கொண்டிருக்கிறீர். அதை ஒப்புக் கொடுக்கட்டும் ஆண்டவரே, அதை ஒப்புக் கொடுத்து செபிக்க கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளோடு பேசுங்க ஆண்டவரே. ஆமாப்பா, எங்களுடைய நாங்கள் தான் ஒஸ்தி என்று அந்த மேட்டிமை என்று அந்த மேட்டிமையை கொண்டு எங்களுடைய இது, எங்களுடைய படிப்பு என்ன, எங்களுடைய பலம் என்ன, எங்களுடைய கௌரவம் என்ன, எங்களுடைய அந்தஸ்து என்ன, எங்களுடைய நிலை என்ன, எங்களுடைய குடும்ப கௌரவம் என்ன என்ற எண்ணமே இதற்கு காரணம் என்று நீர் பேசுகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி. அறிக்கையிடுவோமா, ஒப்பு கொடுப்போமா? நம்மை நாமே மேட்டிமை கொண்டு நம்முடைய பணம், நம்முடைய கௌரவம் இவையெல்லாம் நினைத்ததினால் உண்டான விளைவுகளை நாம் இப்பொழுது சந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேளுங்கள். நாம் ஆம் ஆம் ஆம், நன்றி ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு அனுப்பும் ஆண்டவரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் செய்தது இது ஒரு பாவம். எங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் நினைக்கிறது நாங்கள் பாவம் பண்ணல, அது உங்களை போல் அக்கிரமம் பண்ணலன்னு நினைக்கிறோம். அப்படி நினைச்சதிலிருந்து இப்பொழுது நீர் உங்களுடைய வார்த்தையை அனுப்பி எங்களோடு இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கே நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வந்து இறங்கி வருகிறோம் என்று ஒப்புக் கொடுக்கிற இருதயத்தை நோக்கி பாரும் ஆண்டவரே. அறிக்கையிடுவோமா, கர்த்தரை மயப்படுத்துவோம். ஆண்டவரே சாபமா, ஆண்டவரே மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் சாபம் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, புதாதையர்கள் செய்த சாபமா ஆண்டவரே? சாபத்தை நீ நீக்குவீர், சாபத்தை நீ நீக்குவீர். உமக்கு ஸ்தோத்திரம், உம்மை போற்றுகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை போற்றுகிறோம். எல்லா சாபங்களையும் நீக்கி எங்களுக்கு வாழ்வழிக்க வந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, உமக்கு நன்றி. போற்றுகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை போற்றுகிறோம், 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 உம்மை போற்றுகிறோம். ஓ ஆ, போற்றுகிறோம், போற்றுகிறோம், போற்றுகிறோம். டி 2/4 போற்றிடுவேன் பராபரனே, சாட்டிடுவேன் சர்வவல்லவரே, போற்றிடுவேன் பராபரனே, சாட்டிடுவேன் சர்வவல்லவரே, சூத்திர பாத்திரையே சுவையே தேத்திரமோ என்றும் பாடுவேன். அகமகிழ்வே ஆண்டவரன்றதை எங்கும் கூறுவேன். கண்மணி போல் கருத்துடனே கைவிடாமல் என்னை காத்தனரே, கண்மணி போல் கருத்துடனே கைவிடாமல் காத்தனரே. எத்தனையோ பல நன்மைகள்
ஆண்டுகளா அழிதா கேத்தரி நல்லவர் என்பதையே ருசித்திருவேன் கருத்துடனே கேத்தவர் நல்லவர் என்பதையே கருத்துடனே ருசித்திருவேன் ஆத்தரித்தேயாக மகிழ்வேன் ஆண்டவர் எங்கும் கூறுவேன் கண்மணி போல் கருத்துடனே கைவிடாமல் என்னை காத்தனரே கண்மணி போல் கருத்துடனே கைவிடாமல் என்னை காத்தனரே பொருத்தனைவு பரிவுடன் செலுத்தி ஜெபித்திருவேன் பொருத்தனைகள் துதி பலிகள் பரிவுடன் செலுத்தி ஜெபித்திருவேன் ஆபத்து காலத்தில் கூப்பிடுவேன் ஆண்டவரே செவி கொடுப்பாபத்து காலத்தில் போடுவேன் ஆண்டவரே செவி கொடுப்பாத்தருகமகிழ்வேன் ஆண்டவர் பெரியங்கும் கூறுவேன் என்ன கருத்து அன்பு தேவ பிள்ளையே ஆண்டவரை போற்றி புகழ்ந்து அவரையே நாம் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் இந்த நாட்களிலே நம்முடைய தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு திருமண வாழ்க்கைகளை கர்த்தர் ஏற்படுத்துவார், அதிசயத்தை அவர் செய்வார், அவருடைய மகிமை வெளிப்படும் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. கர்த்தர் நல்ல திருமண காரியங்களிலே தேவன் வழி நடத்த வல்லமை உள்ளவராகவே இருக்கிற அவருக்கே மகிமை உண்டாவதாக, அவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டே இருக்கிறதற்காக கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தி ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம், உம்மை போற்றுகிறோம். இயேசுவே உம்மை போற்றுகிறோம், உம்மை போற்றுகிறோம். அவரை நாம் இப்பொழுதும் கூட தொடர்ந்து நாம் மகிமை போற்றி 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 புகழ்ந்தோம் அல்லவா. இன்றைக்கும் நாம் அனுதினமும் பாடிக்கொண்டிருக்கிற ஜெபத்திலே ஒரு பாடலை இன்றைக்கு நாம் பாடுவோம். ஆண்டவர் நம்மோடு பாடும்படி தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த பாடலின் ஒரு விதை பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். 73வது பாடல். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் வேத பகுதியும் ஒன்று வாசிக்கிறோம், அதன் அடிப்படையிலே நாம் ஜெபித்து வருகிறோம். அது அல்லாமல் சில வேளை சில காரியங்களை நாம் அவரிடத்திலே பேசி ஜெபித்து வருகிறோம். அதுவும் இந்த பாடல் அனுதினமும் நாம் பாடுகிற பாடலிலே 73வது பாடலையும் தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்து பாட கற்று உதவி செய்வாராக. ஆமேன். ஆண்டவர் இந்த நாட்களிலும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வார்த்தைகளை கேட்டு ஆண்டவர் நல்ல பதிலை வைத்திருக்கிறார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். டி மேஜர் 6 உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம் ஒருபோதும் கைவிட மாட்டேன் உம்மை நம்பி உந்தன் பாதம் ஒருபோதும் கைவிட மாட்டேன்
காலமெல்லாம் பார்த்து கொண்டே ஐயா காலமெல்லாம் பார்த்து கொண்டே உம்மை நம்பி உந்தன் பாரம் உறுதியாய் பற்றி ஒருபோதும் கைவிட மாட்டேன் உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டேன் மகனாக மகளாக அப்பா என்று அழைக்கும் உரிமை எனக்கு தந்தே ஐய உரிமை எனக்கு தந்தே உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டேன் உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டேன் அச்சரமும் நிறைய அபிஷேக பல்லவை அடிமைக்கு தந்தீரே அச்சரமும் நிறைய அபிஷேக வல்லமை அடிமைக்கு தந்தீரே ஐய அடிமைக்கு தந்தீரே உம்மை நம்பே உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டேன் உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட நாம் பின்வாங்கி போக வேண்டாம். எத்தனை வருடமாய் நாம் ஆராதித்தோமோ அவரை மகிமைப்படுத்தி பிள்ளைகளை நல்ல ஒழுக்கமாய் வளர்த்தோமோ ஆனாலும் நம்மிடத்தில் இருக்கிற குறைகளை அவர் அறிகிறார் என்ன என்பதை கேட்டு நாம் அவரை நாம் மகிமைப்படுத்தி அவரை போற்றி கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவருடைய மகிமையான அற்புதங்களை ஆண்டவர் நமக்கு செய்கிறார். நாம் போற்றி புகழ்ந்து போற்றுவோம் புகழுவோம் அவருடைய அதிகமான ஆசீர்வாதத்தை பெறுவோம். பாருங்கள், ஆண்டவர் கொடுத்த பாடலை நாம் இசைத்தோம் அல்லவா? எப்படி இந்த பாடல்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ நன்மை கொடுக்கக்கூடியதாக எவ்வளோ உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. உம்மை நம்பி உம்மை நம்பி உண்டன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம் என்ற உறுதியோடு தேவ பாதத்திலே அமர்ந்திருங்கள். அவர் நம்மை கைவிட மாட்டார், அவர் நம்மை கைவிட மாட்டார்.
நான் விசுவாசத்திற்காக நாம் உபவாசத்தின் நாட்களிலே நம்முடைய முகம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2:31 நாம் இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த 31 நாட்களிலே தானியேல் 2:31 நாம் வாசித்து பார்ப்போம். ஆண்டவர் ஒரு சின்ன ஆறுதலுக்காக, ராஜாவே, நீர் பெரிய சிலையை கண்டீர். அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசமுள்ளதாயிருந்தது. அது உமக்கு எதிரே நின்றது. அதன் ரூபம் பயங்கரமாயிருந்தது. அந்த சிலை அது மிகுந்த பிரகாசமுள்ளதாயிருந்தது. அது உமக்கு எதிரே நின்றது. அது ரூபம் பயங்கரமாயிருந்தது. தானியேல் இந்த நாட்களிலே அங்கே ராஜா கண்ட சொப்பனத்தினுடைய விளக்கத்தை எடுத்து அறிவிக்கிறான். அந்த ராஜா, அதே போல் கர்த்தர் இந்த நாட்களிலும் ஒவ்வொருவரும் கண்ட சொப்பனங்களை கர்த்தர் நம்மை கொண்டு விளக்க வல்லமை உள்ளவராக இருக்கிற நமக்கு சொப்பனங்களை காட்டுவார், அற்புதங்களை செய்வார். அந்த ஒவ்வொரு அந்த சிலையின் பிரகாசம் அதோடைய எப்படி இருந்தது என்பதையெல்லாம் காட்டுவார். ஆகவே நீ படுத்திருக்கிற சமயத்திலே நடக்கப் போகிறதை உங்களுக்கு காண்பித்தேன் என்று சொன்னது போல ராஜாவுக்கு காண்பித்த அந்த சொப்பனங்களையும் அதற்கு விவரித்து சொன்ன தானியேலைப் போல கர்த்தர் இந்த நாட்களிலும் நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஒரு பிரகாசமான கிரியைகளை அறிவிக்கத்தக்கதான ஒரு பெரிய கிருபையை ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா. பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் கூட இந்த நாளிலும் நாங்கள் உம்மை நம்பி சார்ந்திருக்கிறோம், உம்முடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் வைத்த எங்களை நாங்கள் உம்மை துதி போற்றி 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 பாடிக்கொண்டிருக்கிறோம். போற்றி போற்றி புகழ்ந்து உம்மையே மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த போற்றுதலை நீர் எங்களுக்கு கேட்டு ஆண்டவரே போற்றிடுவோம், புகழ்ந்திடுவோம். போற்பரநேசுவையே, புவியில் இவர் போல் வேறில்லையே, புவியில் இவர் போல் வேறில்லையே. தந்தை போல் தூளினிலே அமைந்தரனை சுமந்தனரே. ஆமாண்டவரே, தந்தை போல் தோளினிலே மைந்தரமை சுமந்தனரே. என்னாலுமே நேரமே உம்முடனே நான் துதித்திடுவேன். போற்றிடுவோம், புகழ்ந்திடுவோம். போற்பரநேசுவையே, பூமியில் அவர் போல் வேறில்லையே, பூமியில் அவர் போல் வேறில்லையே. போற்றிடுவோம், புகழ்ந்திடுவோம். மகிமை புகழடைய கருணைய ஜனித்தாலே, தன மகிமை புகழடைய கருணைய ஜனித்தாலே. கனலெறியும் சோதனைய கலங்கிடுமோ கனலெறியும் தோதனைய கலங்கிடுமோயன் விஸ்வாசமே. போற்றிடுவோம், புகழ்ந்திடுவோம். போற்பரநேசுவையே, புவியில் அவர் போல் பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், போற்றுகிறோம். ஆண்டவரே, புண்ணியநாதரை போற்றி போற்றி புண்ணியநாதரை போற்றுவோம். ஆண்டவரே,
எங்களுக்கு நீர் எங்களுக்கு இந்த இரக்கம் பாராட்டி இதுவரையிலும் உம்மோடு தேட உம்மை ருசிக்க இந்த கிருபை கொடுத்ததற்காக உமக்கு கோடி நன்றி. உம்முடைய முகரூபம் எங்களுடைய வாழ்க்கையிலே துணிக்கப்பட்டதற்காக நன்றி. கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய வல்லமை எங்கள் மத்தியில் இறங்கி வந்ததற்காக, எங்களோட இடைப்பட்டதற்காக, பேசினதற்காக, எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு திருமண வாழ்க்கையை ஏற்படுத்துறதற்காக, செபிக்க கிருபை கொடுத்ததற்காக, போற்றினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை போற்றி 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 கொண்டே இருப்போம். போற்றுதலுக்குரிய புண்ணியரை புண்ணியம் நடக்கும் வரை நாங்கள் போற்றி கொண்டே இருப்போம். புண்ணியத்தை எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் புண்ணியத்தை நாங்கள் ருசித்து பார்க்கப் போகிறோம், அனுபவிக்கப் போகிறோம். இயேசுவே நாங்கள் போற்றி போற்றி புகழ்ந்து உலகம் முழுவதுக்கும் அறிவிக்க, தேவ கிருபை எங்களோடு இருக்கிறதற்காக அந்த பாதுகாப்பும் அரவணைப்பும் இன்னும் தடைகள் இல்லாதபடி மீதமுள்ள நாட்களிலும் உம்மை போற்றுகிறதற்குரிய பாக்கியத்தை எங்களுக்கு தாரும். உமக்கே மகிமையும் கனமும் செலுத்துகிறோம். ஆமென். போற்றி கொண்டே இருக்கிறோம் அப்பா. உம்மை போற்றாமல் தடையாக இருக்க, போற்றாமல் துதியாமல் இருப்பேனோ, உம்மை போற்றாமல் துதியாமல் இருப்பேனோ. ஆமென். ஆமென். ஆண்டவர் நம்மோடு வாசம் பண்ணுவாராக.